இருந்தாலும் லைஃப் வித் நேச்சர் சிவா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் ஆண்களுக்கு எக்ஸ்பெஷலி பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல் இன்றைக்கு சுவாரஸ்யமாக ரிப்பீட்டடாக, அதை விட ரிப்பீட்டட் சொல்கிறத விட இந்த குவஸ்டினே கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்னது இப்படிலாம் கூட குவஸ்டின்ஸ் கேட்பாங்களா, அப்படி தான் இருந்தது. பட் நீங்களாம் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் தானே, அப்படியே குவஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி சில குவஸ்டின்ஸில் அப்பா அப்படியே கண்ணை மூடிக்கணும் அந்த அளவுக்கு அந்த குவஸ்டின்ஸ்லாம் இருக்கும். என்ன பண்ணுறது, ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் பதில் சொல்லணும் இல்லையா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சூப்பர் தேங்க்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தானே சூப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் நிறைய குவஸ்டின்ஸ் உங்களுக்கு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் பட்சத்தில் கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா வீடியோஸாக வந்து கொடுக்கலாம். உணவுகளில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது, அதுலேயும் இந்த குவஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி கேட்ட ஒரு குவஸ்டின். அப்படி என்ன குவஸ்டின்னா, அதாவது நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், எத்தனை ரவுண்ட்ஸ் போனாலும் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், அண்ட் ஒரு இடத்துல கூட அந்த டயர்ட்னஸ் வந்து தெரிஞ்சிடக்கூடாதான். அவ்வளோ பூஸ்ட் கொடுக்கக்கூடிய உணவுகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, தூங்கிருச்சுனாலும் தட்டி எழும்புனா டக்குன்னு வந்து எழும்பிடணுமா டாயிங் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் 2 மினிட்ஸில் வந்து வெளியில் வந்து அப்படியே அருவி மாதிரி ஓடக்கூடாதான். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தி உணவு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதானே, சிம்பிள் சொல்லிட்டா போச்சு. ஸோ சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஃபஸ்ட்டு எப்போவுமே மாதுளை பழம் தான் நான் ஃபஸ்ட்டு வைப்பேன். ஏன்னா இனிப்பு துவர்ப்பு கசப்பு இருக்கக்கூடிய ஒரு பழம்னா கண்டிப்பாக மாதுளை பழம். அடுத்து செவ்வாழை, நீங்கள் காலம்பரை சாப்பிடுங்க செவ்வாழை. ஈவினிங்கில் ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மலம் ஃப்ரீயாக போகிறதுக்கு யூஸ் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உணவு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலம்பரை, அதாவது காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்ற உணவு தான் உங்களுக்கு அந்த நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும். இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காலம்பரை 7 to 9 AM அவ்வளோதான். நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்றணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எக்காரணம் எப்போவுமே நான் சொல்கிறது, நல்ல ஆரோக்கியமாக உணவு எடுக்கணும், ஆரோக்கியமாக உடற்பயிற்சி பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்காரணத்து கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம உணவுகள் போயிடலாம். நல்லா அடித்து என்ன வேணாலும் அடித்தாலும் அந்த எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் குவஸ்டினே. ஆக்சுவலி நல்ல மாதுளை பழம் எடுத்துக்கோங்க, செவ்வாழை, ஆனியன், சின்ன வெங்காயம் டெய்லியும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பூண்டு இஞ்சி உணவில் மஸ்ட்டு இருக்கணும். அடுத்து நல்ல பழங்கள், அது உங்களுக்கு உங்கள் பிளேஸில், நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்கலாம், உங்கள் பிளேஸில் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் என்ன கிடைக்குதோ நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நட்ஸும் சீட்ஸும் மஸ்ட்டு. ஒரு 100 கிராம், இப்போ இந்த ஒரு கை அள்ளுறீங்க அப்படின்னா 100 கிராம், அது பாதாமாக இருக்கலாம், பிஸ்தாவாக இருக்கலாம், அண்ட் வேர்க்கடலையாக இருக்கலாம், இல்லை எள்ளுருண்டையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து, பம்ப்கின் சீட்ஸு, குக்கும்பர் சீட்ஸு, அண்ட் உங்கள் பிளேசஸில் கிடைக்கக்கூடிய சீட்ஸ், எதுவாக நட்ஸ் இருந்தாலும் 100 கிராம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நல்ல கீரை மஸ்ட் எடுக்கணும். மத்தியான நேரத்தில் கீரை சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியை வந்து கண்டிப்பாக கீரை கொடுக்கும். அடுத்து ஒரு நாளைக்கு 2 முட்டை மஸ்ட்டு மஞ்சக்கருவோடு சாப்பிடணும். பால் மஸ்ட்டு குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப எனர்ஜி. நான் சொல்கிறது வந்து பசும்பால், ஓகே, பசும்பால் வந்து குடிக்கணும். நீ பாலுன்னோட நீங்கள் வேறு நினைக்கக்கூடாது, ஒன்லி கவு மில்க், பசும்பால் நான் சொல்கிறேன், ஓகே, காலை அண்ட் ஈவினிங். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உணவு முறைகள், கரெக்டாக உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்லாமல் அந்த நீர் சத்து, நார் சத்து, கால்சியம், அயன், எல்லா சத்துமே கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷு ஆயிலு, ஃபிஷ்ஷு முட்டை, மட்டன், லிவரு, இந்த மாதிரி எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் போனாலும் டயர்டே ஆகாது. இப்போ நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீரியஸாகவே நல்ல உங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஆரோக்கியமான உணவு முறை தான்
அந்த பவர்ஃபுல் எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக மறந்துடாதீங்க. அண்ட் 2 மினிட்ஸ்லே வந்து வாந்தி எடுத்துருது அப்படின்னா உணவு முறைகள் ரொம்ப புவராக எடுத்திருப்பீங்க. ஸோ வாட்ரியாக அதனால தான் வரும். அந்த வாட்ரியாக இருந்ததுன்னா தூக்கத்தில் அது பாட்டுட்டு அருவி போல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணம். நல்ல திக் பேஸ்ட்டு, அதாவது பட்டர் மாதிரி வரணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பட்டர் மாதிரி இருக்கணும், பால் போல் நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நல்ல நீங்கள் சாப்பிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் எனர்ஜி வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? ஸோ நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஊட்டச்சத்து உங்களோட உணவுகள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹிட் ஹெல்தி, டேக் கேர்.